Hi friends, I am Martin. Word of the day is abrogate. Abrogate means to abolish. அதாவது ரத்து செய்தல் அப்படின்னு அர்த்தம். So the word abrogate is used in English to describe a situation where someone abolishes something. அதாவது யாராவது எதையாவது ஒரு விஷயத்தை ரத்து செய்யும் பொழுது அந்த இடத்துல இந்த அப்ரோகேட் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுது. ஸோ த வேர்ட் அப்ரோகேட் இஸ் அ வெர்ப். இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், த கவர்மெண்ட் அப்ரோகேட்டட் த எக்ஸாம்ஸ் ஃபார் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டியூ டு கொரோனா அப்படின்னு சொல்லலாம். அதாவது அரசாங்கமானது கொரோனா நிலவரத்தின் காரணமாக பள்ளி மாணவர்களுக்கு தேர்வுகளை ரத்து செய்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரத்து செய்தல் அப்படிங்கிற இடத்துல இந்த அப்ரோகேட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸாக வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. உங்கள் இங்கிலீஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேக் கேர், பாய்.